ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, கருவில் வளரும் குழந்தைக்கு வந்து இதய துடிப்பு வந்து எந்த வாரத்தில் உருவாகும்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 4 வீக்கில் வந்து நம்ம ப்ரெக்னன்சி ஐடென்டிஃபை பண்ணுறதே 4th வீக்கில் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். நம்மளோட குழந்தையோட இதய துடிப்பு வந்து எப்போ ஆரம்பிக்கும்னா, 5.5 வாரத்துலேருந்து 6.5 வாரத்துக்குள்ளே வந்து இதய துடிப்பு வந்து ஆரம்பிச்சிடும். ஆனால் 6.5 வாரத்துலேருந்து 7.5 வாரத்தில் வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து இன்னும் ரொம்பவே நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை வந்து சொல்லப்படுது. இப்போ ஹார்ட் பீட்டை வந்து நம்ம காதால் கேட்க முடியுமான்னு கேட்க முடியாது. இப்போ 5.5 வாரத்தில் வந்து வெஜினல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அல்லது அப்டாமினல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம்தான் நம்மளோட குழந்தையோட ஹார்ட் பீட்டை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து 8th வீக்கில் இருந்து கூட குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து ஃபார்ம் ஆகும், கொஞ்சம் லேட்டாக கூட ஃபார்ம் ஆகும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ 5 வீக்கில் வந்து நம்மளோட குழந்தையோட சைஸ் பார்த்தோன்னா, எல் விதையோட சைஸ் அளவு தான் நம்மளோட குழந்தையோட சைஸ் இருக்கும். இப்போ 6th வீக்கில் நம்ம பார்த்தோன்னா குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து ஃபார்ம் ஆகிடும்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரெயின் கூட டெவலப் ஆகிடும். பிரெயின் மட்டும் இல்லாமல் இன்டஸ்ட்ரெயின் கூட குழந்தைக்கு வந்து டெவலப் ஆகிடும். ஹார்ட் பீட் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து என்னோட ஓன் ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் நான் 7th வீக்குக்கு மேலே தான் நான் வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணேன். ஆனால் 45 டேஸ்லேயே வந்து ஒரு சிலருக்கு வந்து செக் பண்ணிவிடுவாங்க. இது என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து எனக்கு வந்து 7 வாரம் 5 நாள் வந்து இந்த நான் ஸ்கேன் எடுக்கும்போது எனக்கு டேட்டாக இருந்தது. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு டெலிவரி டேட் வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் சொல்லிவிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு லாஸ்ட் பீரியட்ஸ் டேட் வந்து தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும். 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வரலாம், 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வரலாம். அவங்களுக்கு வந்து குழந்தையோட வளர்ச்சி வந்து எந்த வீக்கில் இருக்குது, எவ்வளோ டேஸ் ஆயிருக்குன்னு இந்த ஸ்கேனில் பார்த்து சொல்லிடுவாங்க. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து குழந்தை வந்து கரெக்டான வாரத்துக்கேற்ற வளர்ச்சி இருக்குதான்னு பார்த்து சொல்லிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கிற ஓவரிஸில் ரைட் ஓவரிஸ் அண்டு லெஃப்ட் ஓவரிஸ் ரெண்டுமே நார்மலாக இருக்கான்னு பார்த்து சொல்லுவாங்க. எனக்கு லெஃப்ட் ஓவரியில் தான் குழந்தை வந்து ஃபார்ம் ஆகியிருந்தது. இது வந்து அந்த குழந்தை ஃபார்ம் ஆனக்கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட். அதோட இமேஜ் வந்து இது. இது வந்து 7th வீக் அண்டு 5 டேஸில் எடுத்த இமேஜ். இது எல்லாமே இதில் ஃபஸ்ட் இமேஜ் நம்ம பார்த்தோன்னா குழந்தைய வந்து மெஷர் பண்ணி சொல்கிற இமேஜ் தான் ஃபஸ்ட் இமேஜ். நெக்ஸ்ட் இமேஜ் எல்லாமே குழந்தையோட ஹார்ட் பீட் அண்டு சிஆர்எல் மெஷர்மெண்ட்டையும் இதில் பார்த்து சொல்லியிருப்பாங்க. என்னோட குழந்தையோட ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா இதில் வந்து 158 ஹார்ட் பீட் வந்து எனக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதயம் வந்து எப்படி உருவாகும்னு இப்போ பார்க்கலாம். இதயத்தில் வந்து 4 அறைகள் இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 5.5 வாரத்தில் தான் நம்மளோட குழந்தையோட ஹார்ட் பீட் சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிக்கும். 6 வாரத்தில் வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து 120லேருந்து 160 வரைக்குமே வந்து ஹார்ட் பீட் வந்து இருக்கலாம். இந்த வாரத்தில் வந்து இதயம் மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு வந்து கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் கூட ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா குழந்தைக்கு வந்து நுரையீரலோட குழாய்களும் வந்து இதில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து நுரையீரலோட சுவாசிக்கிற தன்மையும் வந்து ஒரு 2 ஆர் 3 மந்தில் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் 3rd மந்தில் எடுக்கப்படுற என்டி ஸ்கேன், 5th மந்தில் எடுக்கப்படுற அனாமலி ஸ்கேன், 7th மந்தில் எடுக்கப்படுற க்ரோத் ஸ்கேன். இந்த ஸ்கேன் வந்து எதுக்காக எடுக்கிறோம் அதோட முக்கியத்துவத்தை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா பாருங்கள். நான் சொன்ன தகவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.